கும்பகோணம் அப்பா இல்ல அம்மா மட்டும் இருக்காங்க மாமா வீட்டுல தங்கி இருக்காங்க இந்த மாதிரி நைட் டைத்துல டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துட்டு பேசாமலே வந்தா ஆக்சிடென்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா சரி நான் பேசுறேன் நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க நான் உங்க கடைக்கு அடிக்கடி வரேனே அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா நான் வரும்போதெல்லாம் பர்டிகுலரா உங்க கவுண்டருக்கே வரேனே அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரசங்கத்தனமா ஹேண்ட் கர்சீப் எல்லாம் பிரசன்ட் பண்றேன் அதனால என்ன தப்பா நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப ஐ லவ் யூ சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா
உனக்கு படம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப செக்ஸுங்க, போய் போய் என்ன இந்த படத்தை கூட்டிட்டு போனீங்களே. வைகுண்ட ஏகாதசி எப்ப வருது? அடுத்த மாசம். ஒண்ணு இல்ல, அப்பதான் சம்பூர்ண ராமாயணம் ஏதாவது தியேட்டர்ல போடுவாங்க, அது கூட்டிட்டு போலாம்னு தான் கேட்டேன். பாட்டி, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது, வேற வண்டி பாரு. சாரதா, சொல்ல மறந்துட்டேன். நேத்தி ஒரு அருமையான கதம். என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் கார்ல போயிட்டு இருக்கோம். நான் திடீர்னு காரை நிறுத்திடுறேன். நிறுத்தி உன்னை முதல் முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா, ஆசை பாருங்க. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவை நனவாக்க போறேன். வேண்டாங்க, 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 ப்ளீஸ் வேண்டாங்க, போங்க. நீங்க ரொம்ப மோசம். ஏமா, நீ யார சொல்ற? நாங்க மோசமானவங்க? இது ஜவுளி கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? இந்த வாங்க போலாம். இந்த மின்னலுக்கு கண் ஒரு மின்னல் வந்தது, அடி கண்ணேழகு பெண்ணே. கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம், முன் அனுபவம் இல்லன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே. அதனால புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம், உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துப்பாக்கி 2000 பாக்கெட் அனுப்பணும், ஸ்டாக் இருக்கானு பாக்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட் சொல்ற.
Thank you very much, sir. Namaste. Dame. Kandipa ponuma. Okay. இந்த ட்ரெஸ்ல வருவேன் பரவாயில்லையா? பரவாயில்ல. உலகம் அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். எனக்கு என்னங்க இங்க நல்ல நல்ல சிலையெல்லாம் இருக்கு, ஒரு துர்கா சிலை வாங்கிட்டு போலாமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த சாமிக்கு என்ன பவல? 18 வாங்க. ஏன் சார் தான், இது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஏதாவது காஸ்ட்லி சாமியா வாங்கக்கூடாது? என்ன மிஸ்ஸஸ் சாரதா திலீப், இத்தனை நாளா கல்யாணம் கல்யாணம் நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அடுத்து குழந்தை குழந்தைங்கிற பல்லவே இருக்கும் இல்ல? எனக்கு ஒண்ணும் குழந்தைக்கு அவசரம் இல்ல, உங்களுக்கு தான் ரொம்ப அவசரம். சி, இந்த குழந்தைங்க விஷயத்துல மாத்திரம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான கிரிமினல். எப்படி சொல்றீங்க? பின்ன அவங்க அவங்க சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசு இருந்து பெத்த மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. ஆனா கரெக்ட். ஆமா, ஏங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க? எல்லா விஷயத்திலுமே இல்ல, லேடி செக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் ஜாஸ்தி. ஓஹோ, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணல, ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்னங்க அர்த்தம்? சாரதா, உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா என்ன? பேசி பேசி லவ் பண்ண வச்சிட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம், எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தாதான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் வருதே, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இவன் தான் இந்த வீட்டு கூர்க்கா. இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட ரெண்டு வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்துறேன். இவனுக்கு தெரியாம ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஏய் எஜமானி அம்மா,
இவன் தான் இந்த வீட்டு தோட்டக்கார பேர் சாம்பியன். இவனும் ஏறக்குறைய இந்த குர்கா மாதிரி தான். பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலா ரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம். இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கு. ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் அந்த வீட்டு சமயக்கார. இவனோட பேரு சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி. எஜமானியம்மா வணக்கம்மா. சமையல்ல ரொம்ப கெட்டிக்கார. ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் செலவு. பரவாயில்ல, இனிமேதான் நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதா. மருமகளா வரவேற்கவோ, பலது கால எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தை எடுக்கவோ, இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க உயிரோட இல்ல. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கடந்த அன்பு. அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ல? துர்கை. அதை மனசுல நினைச்சிட்டு பலது கால எடுத்து வச்சு உள்ளவா பிளீஸ். வீட்டுல நிறைய இருக்கும் பார்த்து பயந்துடாத. இது என்னுடைய டைனிங் டேபிள்.